அடுத்தபடியாக இந்த படத்துடைய ட்ரெய்லர் நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சோம். இந்த ட்ரெய்லர்ல அதுவும் வந்து குறிப்பா இந்த ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு வந்து, அதாவது ஹீரோயின் வலவீசி தேடிட்டு இருந்தாரு, கிடைச்சிட்டப்பா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம டெஸ்ட் பண்ணிருப்போம் இந்த படத்துடைய வில்லன் அவராக இருக்கும்னு. இவர் வந்து ரீல்ல மட்டும் இல்லன்னு இல்லைங்க, நம்ம ஹீரோ கௌஷிக் நிஜத்திலயும் வில்லனா ஹீரோவா அப்படின்றது தெரியல. இந்த படத்துடைய ஹீரோ வில்லன் எல்லாமே நீங்க தான் சார். டைகர் கோபால் சார் வாங்க, இத பத்தி தான் பேசுங்க. அதாவது என்ன ஏதோ சின்ன பையன் அப்படின்னு நினைச்சிடறாங்க. நான் சொல்லிடணும் ஒண்ணு உண்மைய, இந்த படத்துடைய கதாநாயகன் கௌஷிக்கு அப்பா, அவன் என்னுடைய மகன் தான். ஸோ அது மாதிரி எல்லாம் தெரிஞ்சுங்க. எல்லாருக்கும் வணக்கம். தன்னுடைய அருமையான நேரத்தை இந்த ஸ்பாட் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிற அண்ணன் தானந்தன் அவர்கள் அவர்களுக்கும், மற்றும் சிவானந்தன் அவர்களுக்கும், மீடியாஸ் நண்பர்கள் உங்க அனைவருக்கும், வந்திருக்கிற மற்ற எல்லாருக்குமே என்னுடைய நன்றியையும் அன்பு கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மகிழ்ச்சி கேள்விப்பட்டிருப்போம், இரட்டை மகிழ்ச்சின்னு கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இன்னைக்கு எனக்கு மூன்று முப்பெரும் மகிழ்ச்சின்னு சொல்லலாம். அந்த லெவலில் தான் இப்ப நான் இருக்கேன். காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு என்னுடைய மூத்த மகன் கௌஷிக் இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கான். ரெண்டாவது என்னுடைய இளைய மகன் ஜோஸ் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிட்டு இருக்கான். மூன்றாவது மகிழ்ச்சி, நான் இந்த படத்துல நாசர் சாரோட சேர்ந்து வில்லனா பண்ணியிருக்கேன். இப்ப மூன்று விதமான மகிழ்ச்சி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதார் என்பது இந்த படத்துக்கு வந்து உயிர் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சேசிங் சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட். இது அந்த படத்துக்கு நல்ல, அதாவது நம்ம விரும்புற அளவுக்கு போட்டு கொடுத்துருக்காரு நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் விஜய் சங்கர் சார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு நன்றி தெரிந்து கொள்கிறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க கௌஷிக்கு வந்து வீரத்தமிழ்ல ஒரு பிளே பாயா பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த படத்துல கௌஷிக்க நீங்க ஒரு ஆக்ஷன் கதாநாயகனா பார்க்க போறீங்க. ஃபைட் அந்த அளவுக்கு ஃபைட் வந்திருக்கு இல்ல விஆர்ஆர் சார். சார் யார போட போறாரு அப்படின்னு நான் கவனிச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா வெற்றின்ற மாஸ்டர் தான் போட்டாரு. அவரு இந்த படத்துல தான் ஸ்டன்ட் மாஸ்டர் அறிமுகமா ஆகுறாரு இல்லையா. இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா, வெற்றியை போடும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். எப்படி அப்படின்னா, 1990 நானும் அவரும் கனவு கண்ண மாஸ்டர்கிட்ட ஒன்னா ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவர் இன்னைக்கு மாஸ்டர் வரும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ பையனை நல்லா கொண்டு வந்துருவாரு அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ வெற்றி நன்றி. அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் காரணமான, அதாவது முப்பெரும் மகிழ்ச்சின்னு சொன்ன ஒரு ஆர்ஆர் அப்படி வந்திருக்கு, மற்ற விஷயங்களும் டான்ஸ் நல்லா வந்து அமைஞ்சிருக்கு, ஃபைட் நல்லா வந்திருக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த அனைத்து மகிழ்ச்சியையும் எனக்கு தந்தவர் என்னுடைய நண்பர் தயாரிப்பாளர் மற்றும் இந்த படத்தினுடைய இயக்குனர் விஆர்ஆர் சாருக்கு என்னுடைய இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஒரு பொருளை தயாரிக்கிறோம், அந்த பொருளை வந்து சந்தைக்கு கொண்டு போகணும், அதாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பொருள் நல்லா விற்கும் போது தான், மக்கள் அதை வாங்கும் போது தான் அந்த குவாலிட்டியான பொருளுக்கு உண்மையான மதிப்பு கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை நம்ம எடுத்து, ஸ்பாட் என்ற ஒரு நல்ல படம், நல்ல லேக இல்லாம அவ்வளவு பாஸ்ட், ஸ்டார்ட் எப்போ ஆகுது முடியுது எப்போ இது நமக்கு தெரியாது, அவ்வளவு ஸ்பீட் என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு முடிஞ்சிச்சா, அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்க இந்த ஒரு நல்ல ப்ராடக்ட், நல்ல ஒரு கலையை, நல்ல ஒரு படத்தை எடுத்திருக்கிற இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது, நல்ல ப்ராடக்ட் தான், நல்ல சினிமா இது, இதை கொண்டு போய் சேர்க்கறது யாரு அப்படின்னா, உண்மையிலேயே ஊடக நண்பர்கள், பிரஸ் மீடியா, நீங்க தான் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் இந்த பணியை தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. இதை நான் வந்து வேலைன்னு சொல்லல, ஏன்னா இது வந்து உண்மையிலே உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு சேவை தான் செய்யறீங்க என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நல்ல ஒரு விஷயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது அப்படின்றதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா மக்கள் தியேட்டருக்கு வர்றதுதான் இன்னைக்கு அவ்வளவு முக்கியமா இருக்கு.
அந்த சேவையை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. இதை நீங்க சேர்ப்பதன் மூலமாக என்னுடைய மகனும் மக்கள் கிட்ட ரீச் ஆவான். அதுக்காக தான் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நல்லா கொண்டு போய் சேருங்க இந்த படத்தை ஸ்பாட்ட. ஏன்னா நல்ல படம், இது நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணும். நீங்களா March 8th ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரொடியூசர். சோ அடுத்த வாரம் இன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகுது. சோ எல்லாரும் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. இந்த படம் மட்டும் இல்ல, எல்லா படத்தையுமே போய் தியேட்டர்ல போய் பாருங்க என்று கூறி மீண்டும் ஒரு முறை என்னுடைய நண்பர் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் அவருக்கு VRR சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.